ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் மந்த், நான் தேர்ட் மந்த்தில் எந்த மாரியெல்லாம் ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் மந்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட் மந்த் வரைக்கும் வாமிட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தேர்ட் மந்த்லேயும் வந்து அந்த மாதிரி வாமிட் எல்லாமே இருந்துச்சு. தேர்ட் மந்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எந்த மாரி இருந்துச்சுங்கிறது வந்து நான் லிங்க் தரேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ரெண்டு மந்த்து வந்து நான் எந்த மாரியெல்லாம் ஃபீல் பண்ணேங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாரி ஃபீல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து இப்போ தேர்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாமிட்லாம் வந்துட்டே இருந்துச்சு. அதேமாரி கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் மந்த்து லாஸ்ட்லலாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனேன். 2 weeks ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 5 minutes வரைக்கும் அப்படி போனேன். நாங்கள் அப்படி போகும்போது ஸ்கேன், ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஸ்கேனில் எப்படி இருக்கும், குழந்தை என்ன குழந்தையா இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு என்ன குழந்தை இருக்கும். ஆனால் வந்து குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த ஹாஸ்பிட்டல், குழந்தைலாம் என்னங்கிறலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் என்ன குழந்தை இருக்கு என்ன குழந்தை இருக்குன்னா, அதை நான் வந்து ஸ்கேனிங் ரூமில் போனோடனே ஸ்கேன் ரூமில் வந்து போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பயம்லாம் இருந்துச்சு. என்ன நடக்குமா, ஏது நடக்குமாங்கிறலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பிபி லெவல், சுகர் லெவல் இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து சுகர் டெஸ்ட் வந்து காலையிலேயே வந்து பண்ண சொல்லிடுவாங்க. யூரின் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, ஏதாவது வந்து ஏதாவது டிசீஸ் ஏதாவது இருக்கா, குழந்தைக்கு இருக்கா, நம்மளுக்கு இருக்கான்லாம் வந்து செக் பண்ணிடுவாங்க காலையிலேயே. அதுக்கப்புறம் வந்து தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு லிக்விட் போட்டு இப்போ நம்ம வயிற்று மேலே வச்சு ரொம்ப வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணி பார்ப்பாங்க குழந்தை வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சின்னதாக கண் மூக்கு வாயில் தேர்ட் மந்த்லாம் சின்ன சின்னதாக வந்திருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நானும் என் குழந்தைய பார்த்தா அப்போ தான் ஃபஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கையில் அப்படி ஆட்டிக்கிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு குழந்தை. அப்படியே அந்த உருவம் மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த ஃபீல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தமாரி வந்து குழந்தை விஷயத்துலாம் வந்துட்டு நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறதோ அந்தமாரிலாம் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து நல்லா வந்து பழம், நல்லா வந்து காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்குலாம் நான்வெஜ்லாம் பிடிக்கணும் கூட நான்வெஜ் கூட சாப்பிடணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதையும் ஒரு லிமிட்டாக சாப்பிடுங்க ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தமாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு வந்து அவ்வளோவும் எஃபெக்ட். நம்ம வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைக்கு வந்து இந்தமாரி ஃபுட்டெல்லாம் அது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அந்த ஃபுட்டை தான் அதை எடுத்துக்கும். அதனால வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து ஆசைப்படுறது எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க மாசமா இருக்க டைம்ல, அப்படிலாம் கிடையாதுன்னு. குழந்தைக்கு ஆரோக்கியமான ஃபுட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் மட்டும் சாப்பிடுங்க. டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் வந்து ரொம்ப போட்டுறாதீங்க. வெயிட் போட்டிங்கனாவே நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பனிக்கூடத்தில் வந்து தண்ணி நிறைய இருக்கணும். அதனால வந்து தண்ணி வந்து நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க, ஜூஸ் நிறைய குடிங்க. அது வெயில் காலத்துலாம் நீங்க வந்து கன்சிவா இருந்தீங்க கண்டிப்பாக வந்து தண்ணினா நிறைய குடிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியங்க. அது அந்த இதுக்கெல்லாம் நானும் நிறைய தண்ணி குடிச்சிட்டே தான் இருந்தேன். தண்ணி குடிச்சா யூரின் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நம்ம குழந்தைக்காக அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். நிறையா வந்து தண்ணி தான் நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரிலாம் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஸ்கேன்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்கெலாம் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து பார்க்க வந்து அலோவ் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு அந்த தேர்ட் மந்த்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெயிட்லாம் ரொம்ப தூக்கவே கூடாது. வெயிட்லாம் தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். அந்த அப்போலாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து வெயிட்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக தூக்கும். அதில் கலையறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஃபஸ்ட்டு 5 months வரைக்குமே ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சரிங்களா. வெயிட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தூக்காதீங்க. ரொம்ப ரெஸ்ட்லேயே இருங்க. எந்த அளவுக்கு உங்களால் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. 5 months அப்புறம் அப்படி இருக்காங்க, நல்லா வந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகும். நின்றுட்டே இருக்கிற வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நார்மல் டெலிவரி. ஏன்னா அப்படின்னு வயிற்று இருக்க குழந்தை வந்து ரொட்டேட் ஆகி மூவ் ஆகி இறங்கி வரும். அதனால தான் சொல்கிறேன்,
வேலை செய்யறது வந்து கொஞ்சம் வந்து 7th மந்த்துக்கு அப்புறம் ரெஸ்ட்ல இல்லாம வேலை செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான்